இருக்கு. எனக்கு உங்களுக்கு சொல்லும்படி இப்பொழுது பேசின வார்த்தை நம்புங்கள், நற்செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புவேன், எனக்காக நற்செய்தி இருக்கிறது. இன்றைக்கு வார்த்தையை இப்படியாக ஆண்டவர் எனக்கு சொல்ல சொல்லும் போது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நற்செய்தியா என் வாழ்க்கையிலா? ஆமேன். நான் நம்ப மட்டும் செஞ்சா போது நற்செய்தி எனக்கு இருக்கும். நான் கிரியையெல்லாம் செய்ய வேண்டாம். ஆண்டவர் நம்மிடத்துல அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றத்தையும் அற்புதையும் செய்வதற்கு ஒன்றை மாத்திரம் எதிர்பார்க்கிறார், நம்பிக்கை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேற எந்த நம்பிக்கை? என் மேல இருக்க நம்பிக்கை இல்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்ல, என் பணத்து மேல நம்பிக்கை இல்ல, என் அறிவு மேல நம்பிக்கை இல்ல, என்னை உண்டாக்கின தேவன் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்களேன். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவனாக்கலெல்லாம் என்றும் சார்ந்திருப்பே. இந்த நம்புகிற நம்பிக்கையில நிலைத்து இருக்கிற ஒரு மனநில எல்லாருக்கும் சாத்தியமாகாது. எல்லாரும் சொல்றாங்க நானும் நம்புறேன், நானும் நம்புறேன்னு. அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். நான் எது வரைக்கும் அவரை நம்ப வேண்டும்? என் தலை பூமியில் விழுந்து நான் மடிந்து போகும் அளவும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்க வேண்டும். மார்த்தாள் மரியாள் நம்பினார்கள், நம்பிக்கொண்டே இருந்தார்கள், மரித்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்விலே நீங்கள் நம்பத்தக்க ஒருவர் உண்டு. நம்பிக்கையில் நிலைத்திருக்க ஒரு காரியத்தை தேவன் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அநேகர் நினைக்கிறாங்க, எது வரைக்கும் நான் நம்புவேன், எது வரைக்கும் நான் உண்மை நம்புவேன், ஆண்டவரே எப்பொழுது நீர் இறங்குவீர் என்று தாவீது கேட்கிற ஒரு வார்த்தையை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீர் மனம் இறங்காது இருப்பீரோ? நீர் மனம் இறங்காது இருப்பீரோ? ஆண்டவரே என் மேல் நீர் மனம் இறங்காது இருப்பீரோ? எது வரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் நீர் என்னை நினையாது இருப்பீர் என்று தாவீது தன் இருதயத்தின் அங்கலாய்ப்பிலே கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறதாய் நாம் வாசிக்கிறோம். தேவனோடு உறவாடி தேவனின் நன்மையை ருசித்துக் கொண்டிருந்த தாவீதுக்குள்ளே இப்படி ஒரு சஞ்சலம் இருக்குமானால், நாம் பலவீனார்கள், நாம் தேவனை இன்னும் அதிகமாய் பிடித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நம்முடைய வாழ்விலே இன்னும் அதிகமாய் தேவனை தேட வேண்டிய காரியம் உண்டு. நாம் பலவீனப்படாமல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், எந்த நிலையிலும் நீ அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பின்வாங்கிறாத. ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய தேவன் உன்னோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம், ஆண்டவரே என் சூழ்நிலை எல்லாம் விட்டாந்தரை போல இருக்கிறது, என் சூழ்நிலை எல்லாம் செங்கடல் போல தடைபட்டு இருக்கிறது, என் சூழ்நிலை எல்லாம் எரிகா போல என்மே எனக்கு முன்பாய் மகா பயங்கரமாய் இருக்கிறது. ஆண்டவரே நான் எப்படி உம்முடைய நாம மகிமையினாலே நீர் சொன்னதை சுதந்திரிக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிலைத்திரு, என் மேல் இருக்கிற நம்பிக்கையில் நிலைத்திரு. அல்லேலூயா. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா.